हेलो फ्रेंड्स, वेलकम टू डैडी सन किचन। नम्मोड चैनल टिफिन के साइड डिशा नरिया चटनी रेसिपी सांबार रेसिपी पातिरुकोम। सो इन्निकी नम्म डिफरेंटा और पोडी रेसिपी दां पाक्क पोरोम। रोम्ब हेल्थी आना करुप्पु उलुंदु पोडी दां एप्पडी सेय्यिरदुन्नु पाक्क पोरोम। वांगा नम्म वीडियोकुल्ल पोलाम। கருப்பு உளுந்து பொடி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சில இன்க்ரீடியன்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ ஈஸியாக இது வந்து ஃப்ரை ஆகிடும். நல்லா வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 25 கிராம் கருப்பு எள்ளு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கணும். எள்ளு வந்து வெடிக்கும், நல்லா வெடிக்கணும், இல்லைனா வந்து எள்ளு கசக்கும். இப்போ எல்லா எள்ளும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம உளுந்து எடுத்து வச்சுருந்த பிளேட்லேயே கொட்டிக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நார்மலாக எல்லா சமையலுக்குமே நம்ம சேர்ப்போம். ஆனால் வந்து எல்லாருமே தட்டில் ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பொடியில் சேர்க்கும்போது அதோட சத்து வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். அடுத்து கொஞ்சம் பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோடய ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு இல்லாமையும் இந்த பொடி செஞ்சுக்கலாம். அதையும் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது காரத்துக்கு வரமிளகாய். நான் வந்து ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது வரமிளகாவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம அதையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் தூள் பெருங்காயம் வச்சுருக்கேன். அதை நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்தோடு ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா ஆறணும். ஆறினோடனே ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கருப்பு உளுந்து பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஏன் ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாங்க. நல்ல செக்கு நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட டாடிசன் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.